ஹை மச்சது, உங்கள் ஸ்மார்ட் சேனல் இருக்கு எம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கார்பியோ M1014 அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட்டாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி கூடவே ஒரு லைக் பண்ணிட்டு அந்த பெல்ஸ் மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. நம்ம அப்போ புதுசாக ஸ்கார்பியோன்ற அப்போ M1014 2.0 இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் அதுக்கு பேர் வந்துடும் ஸ்கார்பியோ M1014 ஓகேவா. அப்புறம் 2.0 இது ஒரு கொலாபரேஷனில் வருது, அது வந்துடும் பார்த்துங்க. இப்போ வந்து இதோட பவர் எல்லாமே ஃபஸ்ட்டு உங்க எல்லாருமே தெரியும், டபுள் ரேட் ஆஃப் ஃபேஸ் சிங்கிள் ஆர்ம பென்ஷன் ஆனால் வந்து மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸ் மாப்ல இதான் வந்து 2.0 பவர். அப்புறம் ஸ்கார்பியோட பவர் இதை வந்து பாத்துங்க. ஏவோ பண்டலும் இதே மாதிரி தான், அப்புறம் ஸ்கார்பியோ அந்த ஃபுல்லா வந்து அதே டிசைன் அதே எஃபெக்ட் ஃபுல்லா வந்து பயங்கரமா இருக்கு. இது ஒரு கொலாபரேஷன்ல ஃபுல் ஆஃப் பீசஸ்க்கு எல்லா ஐட்டமும் வருது. பட் வந்து இப்போ நம்ம பார்க்க போது M1014 ஃபுல் எஃபெக்ட் எமோட் எல்லாமே பார்க்க போறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். வந்து இந்த M1014 பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்னு சொல்லிட்டு வந்து கீழே ஒவ்வொரு லெவலா இருக்குது. பட் என்ன இது வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து 8th லெவல் வரைக்கும் இருக்கும். அப்புறம் இதுல வந்து 8th லெவல் வரைக்கும் இருக்குது. பட் அந்த 8th லெவல்ல வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 4th லெவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ரேட் ஆஃப் சிங்கிள் ஆர்ம பென்ஷன் மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸ் இதெல்லாம் வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும். இதோட கில் எஃபெக்ட் வந்து 5th லெவலில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க. 5th லெவலில் பொறுத்த வரைக்கும் எஃபெக்ட் மட்டும் தான், அப்புறம் கில் எஃபெக்ட் வரும். அதே மாதிரி வந்து என்ன சொல்ல ஃபயர் பண்ணும்போது அந்த புல்லட் போகலாம் அது எல்லாமே வந்து எஃபெக்ட் கொடுப்பாங்க. ஆனால் 6th லெவலில் வந்து கன்னி வந்து லுக் வந்து சேஞ்ச் ஆகும். அப்புறம் என்ன சொல்ல கொஞ்சம் வந்து பெரிய கண்ணு மாதிரி கொஞ்சம் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். அதே மாதிரி மற்ற கண்ணெல்லாம் 6th லெவல் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா பவர்லாம் கொடுப்பாங்களா, அதே மாதிரி இதில் என்ன மாப்பிள கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா. அப்புறம் சிம்பிளாக என்ன விஷயம்னா அப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிற பாருங்க, இந்த கண்ணை நீங்கள் 6th லெவல் பண்ணி அடிக்கும்போது உங்கள் M10 3-4 புல்லெட்டுக்கு அதிகமாக அப்புறம் 3-4 புல்லட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரீலோட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ நீங்கள் ரீலோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரீலோட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது வந்து பார்த்துங்க ரீலோட் ஸ்பீடாக M10 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல பவர் தான் உண்மையிலே சொன்னால் 3-4 புல்லட் இருக்கும்போது ரீலோட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமா பார்க்கலாம். வந்த பிறகு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து 7th லெவல் போயிடலாம். அப்புறம் 7th லெவலில் மற்ற ஏவகன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து எமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் இந்த எமௌண்ட்டு. அப்புறம் கொஞ்சம் அந்த கலர் எஃபெக்ட் தான் மாப்பிள, அப்புறம் ஃபுல் கலர் எஃபெக்ட் பார்த்துங்க எப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. இதே கம்பேர் பண்ணும்போது ஒரு அளவுக்கு நார்மலாக தான் இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் பயங்கரமான அளவு நார்மலாக இருக்குது. அதே மாதிரி வந்து லுக்கு வந்து 7th லெவலில் வந்து சேஞ்ச் ஆகல, அது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கார்பியோ கொடுக்குறதுக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து எஃபெக்ட் எல்லாமே வந்து பார்த்துங்க. இதான் வந்து மேக்ஸ் லெவல். அப்புறம் மேக்ஸ் லெவல் கிடையாது, இது வந்து 7th லெவலு. மேக்ஸ் லெவலில் இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, உண்மையில நல்லா இருக்குது. அப்புறம் என்ன சொல்லப்போ கொஞ்சம் வந்து 2.0 வந்து கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்கார்பியோ இருக்குது பார்த்தீங்களா அது கேமுக்குள்ளே வரும்ல எப்படா வரும் என்னடா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃபைனல் ஷாட். அப்புறம் ஃபைனல் ஷாட் நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்கார்பியோ வந்து தான் வரும். அது எப்படா அப்போ ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக கில் அடிப்பீங்களா அப்போலாம் வந்து அந்த ஸ்கார்பியோ எஃபெக்ட் வராது. நீங்கள் லாஸ்ட் எனிமி அடிக்கும்போது அந்த எஃபெக்ட் இந்த எஃபெக்ட் வரும். அப்புறம் ஸ்கார்பியோ ஃபுல்லாக வந்து அது வந்து கத்துற மாதிரி வரும், அதுக்கப்புறம் தான் வந்து பூயா வரும். அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் பூயா வரும். இது வந்து லாஸ்ட் எனிமி மட்டும் அடித்தா வருமா இல்லை வந்து ஸ்குவாட்ல நீங்கள் லாஸ்ட் பிளேயர் அடித்தா வருமானு தெரில, உங்களுக்கு சரியாக புரிஞ்சான் தெரில. ஆனால் ஸ்க்ரீனில் ஒன்று வைக்கிறேன் பாருங்க, நீங்கள் லாஸ்ட் கில் அப்போ இந்த மாதிரி எனிமி அடிச்சுட்டு லாஸ்ட் கில் அடிக்கும் போது இந்த என்ன சொல்ல ஸ்கார்பியோ வரும். இப்போ பாருங்க அந்த எஃபெக்ட்ல வந்து ஸ்கார்பியோ வந்து அதுக்கப்புறம் வந்து புயா வருது. இதான் வந்து ஃபுல் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து ரீலோட் எஃபெக்ட், அது கூட வந்து சவுண்ட் நீங்கள் சுட்டிங்கன்னா வந்து சவுண்ட் வரும். அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து 8th லெவல். அப்போ நீங்கள் 8th லெவல் பண்ணால் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். நல்லா ஞாபகம் வச்சிங்க, 8th லெவல் பண்ணால் மட்டும்தான். இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட்டு, அப்புறம் உங்களுக்கு வந்து 8th லெவல் ஓகேவா, அப்போ எத்தனை பேருக்கு வந்து 8th லெவல் ஓகேன்னு தோணுது. ஆனால் அதே 8th லெவல் பண்ணுன்னா எவ்வளோ டைமண்ட் போடுவாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி வந்து 10,000 டைமண்ட் 15,000 டைமண்ட் லெவல் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கு. புதுசாக வேறு 8th லெவல் வேறு கொண்டு வந்துட்டாங்க. இது எத்தனை டைமண்ட் போகுமோன்னு தெரியல. நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. எத்தனை பேருக்கு வந்து அந்த 2.0 பிடிச்சிருக்கு, அப்புறம் ஸ்கார்பியோ M1014 எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.